ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீப் இயர் ஒரு வருஷத்தில் ஒரு வருடம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2015 அப்படின்னா இந்த வருடம் லீப் இயரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு வருடத்தை அது லீப் இயரா இல்லை சாதாரண வருஷமா அது லீப் இயரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாதாரண வருஷம் அப்படின்னு சொன்னால் 365 நாட்கள் இருக்கும், லீப் இயர் இருந்தால் 366 நாட்கள் இருக்கும். அந்த ஒரு நாள் எதில் வரும்னா பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்துரும். ஸோ ஏற்கனவே பிப்ரவரியில் 28 நார்மலாக சாதாரண வருஷமாக இருந்தால் லீப் இயர் வந்து 29 வரும் அந்த மாதத்தில் மட்டும். ஸோ இந்த லீப் இயரானு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற வருஷத்தை 4 வகுப்படணும் சரிங்களா. இப்போ 2011 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சிங்களா, இதை 4 முழுமையாக வகுப்படுதா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. 4 முழுமையாக வகுப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாங் 20 கிடச்சிட்டோம்னா 0 வரும், அடுத்தது 1 இறக்குறோம். ஸோ 1 வகுக்க முடியாது, அப்போ 0 சேர்த்துட்டு மறுபடியும் 1 இறக்குறோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 8 மீதி வந்து 3. ஸோ மீதி இன்றி வகுப்படணும், மீதி 3 வர்றதுனால இப்போ 2011 லீப் இயர் கிடையாது. ஸோ அதுவே 2012 எடுத்துட்டுனா லீப் இயர் வரும், ஏன்னா இந்த இடத்துல 2 சேர்த்தோம்னு வச்சிங்களேன், அப்போ இந்த இடத்துல 3 × 12 வரும், அப்போ மீதி வந்து 0 வரும். ஸோ அது வந்து லீப் வருடம் சரிங்களா. 2012 ஒரு வருஷத்தை 4 வகுப்பட்டோம்னா, ஏன்னா லீப் இயர்ன்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும், லீப் இயர்ன்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை. இப்போ 2012 லீப் இயர்னா 2016 2020 2024 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சரிங்களா. ஒரு வருடம் கொடுக்கும்பொழுது அதை லீப் இயரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுன்னா, 4 வகுப்பட்டா அதை லீப் இயர்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ 1600 வருஷம், இப்போ இதை 4 வகுப்பட்டீங்கன்னு வச்சுங்க, 4 × 16 இப்போ இந்த 2 ஜீரோ அப்படியே சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டோம்னா 400 முழுமையாக வகுப்படுது, மீதி இன்றி வகுப்படுது. ஆனால் இது 1400 லீப் இயரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இல்லை இல்லைங்களா. ஏன் அப்படின்னா, இந்த 100 வரும்போது மட்டும் 4 வகுப்பட்டாலும் மட்டும் போதாது, 400 வகுப்படணும் சரிங்களா. அது வந்து 100 வரும்போது, அதாவது 1100 1200 வருஷம், 1500 வருஷம், 1600 வருஷம், 2000 சரிங்களா, 2100 2200 இந்த மாதிரி 100 வரும்பொழுது அது எல்லாமே 400 வகுப்படணும். ஏன்னா கண்டிப்பாக அது 4 வகுப்படும், ஏன்னா கடைசி 2 இலக்கங்கள் பூஜ்ஜியமாக இருந்தால் அது கண்டிப்பாக 4 வகுப்படும். அது எந்த என்ன சரி, இப்போ 200 வச்சிங்களேன், இது கண்டிப்பாக 4 வகுப்படும் சரிங்களா. 1200 கண்டிப்பாக, ஏன்னா கடைசி 2 இலக்கங்கள் 2 பூஜ்ஜியம் அப்படின்னா கண்டிப்பாக அது 4 வகுப்படும். இது வந்து 4 வகுப்படும் தன்மை. அதனால் 100 கணக்கு வரும்பொழுது மட்டும், இப்போ 1900 வச்சிங்களேன், இப்போ இதை வந்து 400 தான் நீங்கள் வகுப்படணும். ஸோ 400 வகுப்படும் போது 4 × 16 சரிங்களா, 1600 மீதி வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வகுப்படலை. இதுவே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1600 எடுத்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக 4 வகுப்படும் இல்லையா. இல்லை 1000 2400 இந்த மாதிரி வரும்போது, ஸோ 100 வரும்போது கண்டிப்பாக அது 400 வகுப்பட்டாதான் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லீப் வருடம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.